அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விட்சன் வெட்டிங். யார் ரைட் பண்ணியிருக்காங்கன்னா, பிலிப் லார்க்கின். இந்த ஒர்க் வந்து எந்த கேட்டகரினா போய்ட்ரி. இந்த ரைட்டர் வந்து என்ன கண்ட்ரினா பிரிட்டிஷ், அதாவது இங்கிலாந்து. இந்த ரைட்டர் வந்து ஒரு அன்மேரிடு. இந்த வார்த்தையை வந்து உங்களுடைய மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சம்மரி பார்க்கலாம். 1950-1960s இந்த ஒரு காலகட்டத்தில் கவர்மெண்ட் ஆஃப் லண்டன் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, நீங்கள் யாராவது மேரேஜ் பண்ண விரும்புகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். அப்படி டேக்ஸ் பே பண்ணால் தான் நாங்கள் அந்த மேரேஜ் வந்து பண்ண விடுவோம், நாங்கள் அதுக்கு அப்ரூவல் கொடுப்போம். நீங்கள் டேக்ஸ் பே பண்ணலைன்னா நாங்கள் அப்ரூவல் பண்ண மாட்டோம்ன்றோமான்னு சொல்லிடுறாங்க. இந்த மிடில் கிளாஸ், அதுக்கப்புறமா புவர் கிளாஸ் இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்காது, பணம் இருந்தால் தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து 7th சண்டே ஆஃப்டர் ஈஸ்டர் அந்த ஒரு டைமில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ணிப்பாங்க. எதுக்காகன்னா, கவர்மெண்ட் ஆஃப் லண்டன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த சண்டேயை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் உங்ககிட்ட வந்து என்ன பண்ண மாட்டோம், டேக்ஸ் வந்து வாங்கிக்க மாட்டோம். நீங்கள் வந்து அன்றைக்கி மேரேஜ் பண்ணிக்கலான்றமான்னு சொல்லுவாங்க. இந்த ஈஸ்டர் பண்டிகை வந்து எப்போ வரும்னா, சம்மர் டைம்ஸில் தான் வரும். சரிங்களா, இந்த ஈஸ்டர் பண்டிகை வந்து சம்மர் டைம்ஸில் தான் வரும். நம்ம கண்டிப்பாக வந்து நிறையா பிரிட்டிஷோட ட்ராமாஸ், பிரிட்டிஷ் நாவல்ஸ், பிரிட்டிஷ் ஃபிக்ஷன், பிரிட்டிஷ் ஷார்ட் ஸ்டோரிஸ்னு படிச்சிருப்போம். அந்த பிரிட்டிஷ் ஒர்க்ஸில் வந்து அந்த பிரிட்டிஷ் ஒர்க்ஸில் ப்ரொட்டகனிஸ்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த ப்ரொட்டகனிஸ்டோட எய்ம் என்னவாக இருக்கும்னா, எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா வந்து லேடி லவ்வை வந்து அச்சீவ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஷேக்ஸ்பியரோட ட்ராமாஸ் எடுத்தோம்னாவே மேரேஜோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஜெயநாசினோட நாவல்ஸ் எடுத்தோம்னாவே ஜெயநாசி நாவல்ஸ்லையுமே மேரேஜோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு போயிட்ரிலையுமே மேரேஜோட இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சம்மரி பார்க்கலாம். நம்ம பார்க்குற இந்த போயிட்ரி வந்து எங்கே நடக்கிற மாதிரி இருக்குன்னா, லண்டனில் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கரெக்டான வருஷம் தெரியல, இது வந்து எந்த வருஷம் நடக்குதுன்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, 1955-1960 இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த போயிட்ரி வந்து நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்குற இந்த போயிட்ரியோட ஸ்பீக்கர் யாருன்னா, ரைட்டர் தான். இப்போ இந்த ஸ்பீக்கர் என்ன பண்ணுறாருன்னா, ட்ரெயினில் வந்து போயிட்டு இருக்காரு. அந்த ட்ரெயின் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, ஈஸ்ட் ஆஃப் இங்கிலாண்டில். அந்த ட்ரெயின் வந்து எங்கே போய் சேரப்போகுதுன்னா, லண்டனுக்கு போகப்போகுது. இப்போ அந்த ஸ்பீக்கர் வந்து ட்ரெயினில் வந்து ஏறி உட்காந்துருக்காரு. ட்ரெயின் வந்து ரொம்ப எம்டியாக தான் இருக்குது. இப்போ அந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆயிடுச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்குது. ரைட்டர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட இருக்க புக்ஸை வந்து படிச்சுட்டுருக்காரு. இப்போது ஒரு மதியம் 1:20 அந்த மாதிரி ஒரு டைம் இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. என்ன பண்ணுறாருன்னா, விண்டோஸை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அப்படி ஓப்பன் பண்ணும்போது அவர் நிறைய விஷயங்களை பார்க்குறாரு. ஃபிஷ்டாக், வில்லேஜ், ஃபேக்ட்ரிஸ், லேண்ட், ரிவர், நிறைய விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. இப்போ அந்த ட்ரெயின் வந்து ஒவ்வொரு ஸ்டாப்பிங்காக ஸ்டாப் ஆகி போகுது. ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லையுமே நிறைய பேர் வந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரைட்டர் அதெல்லாமே பார்க்குறாரு. நிறைய பேர் ஏறுறாங்கன்னு சொன்னால அவங்கள வந்து பார்க்குறாரு. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இந்த வெட்டிங் பீப்புள். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன்ல, அந்த சண்டே வந்து மேரேஜ் பண்ணோம்னா இது கிடையாது, டேக்ஸ் வந்து பே பண்ணாமனே, அது வந்து இந்த நாள் தான். இப்போது நிறையா வெட்டிங் கப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரெயினில் வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி மேரேஜ் பண்ணோம்னா அவங்க வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டாம்ல கவர்மெண்ட்டுக்கு. அதனால் நிறைய பேர் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயின் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனாக ஸ்டாப் ஆகி போகுது. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே நிறைய கப்புள்ஸ் இருக்காங்க. அந்த கப்புள்ஸோட பேரண்ட்ஸ், அங்கிள்ஸ்னு நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுடைய ஸ்பீக்கர் வந்து எல்லோரையுமே நோட் பண்ணுறாரு. அந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றியும் பேசிக்கிட்டே இருக்காங்க. சில பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, எப்படியும் நம்ம வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சோண்டா சாமின்ற மாதிரி பேசுகிறாங்க. சில பேர் வந்து ஏதோ கத்திக்கிட்டு இருக்காங்க. சில அங்கே இருக்க சில்ட்ரன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்னே புரியாமல் வந்து இருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக சில்ட்ரன்ஸுக்கு வந்து மேரேஜோட இம்பார்ட்டன்ஸ், மேரேஜ்னு என்னென்னே தெரியாதுல்ல, அதை வந்து இங்கே போயிட்டு வந்து நல்லாவே சொல்கிறாரு. அங்கே இருக்க அந்த பேரண்ட்ஸ் வந்து எப்படி அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் என்ன, அந்த அங்கிள்ஸ், அங்கே வந்து நிறைய அங்கிள்ஸ் இருக்காங்க. அந்த அங்கிள்ஸை வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த மதர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன டீட்டெயிலுமே போயிட்டு என்ன பண்ணுறாருனா நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ அந்த வெட்டிங் கப்புள்ஸ் எல்லாருமே ட்ரெயினில் வந்து ஏறிட்டாங்க. ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எம்டியாக இருந்தது. இப்போ இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபுல்லாகிருச்சு. நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏறுறதுனால ஃபுல்லாகிருச்சு. அந்த ட்ரெயினுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ரூம்ஸு, அதுக்கப்புறமா பார்ட்டி ஹால்னு இருக்குது. அந்த பார்ட்டி ஹால் ரூம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேரேஜ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக மேரேஜ்னாவே புது ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, மேக்கப்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் வந்து அந்த ரைட்டர் வந்து, அதாவது அந்த ஸ்பீக்கர் வந்து நோட் பண்ணுறாரு.
அந்த ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாருனா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கேலித்தனமாக இருக்குது. இந்த ஒரு நாள் கூத்துக்காக இவங்க வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன், இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக போட்டிருக்காங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆல்ரெடி சொன்னது தான், இவர் வந்து ஒரு அன்மேரிடில். ஸோ அந்த கப்புள்ஸை பார்க்கும்போது இவருக்கு ஒரு விதமான இரிட்டேஷன் வந்து ஆகுது. கிட்டத்தட்ட அந்த ட்ரெயின் வந்து 1 hour வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. அந்த ட்ரெயினில் இப்போ நிறைய கப்புள்ஸ் இருக்காங்க. அந்த கப்புள்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்காங்க. பட் இந்த போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லண்டன் வந்து வரப்போகுது. இப்போது நிறைய கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்ஸ், ஃபேக்ட்ரிஸ்ன்னு இருக்குது. ஏன்னா லண்டன் வந்து ஒரு பெரிய ஒரு சிட்டியில், கண்டிப்பாக சிட்டினாவே இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அகாடமிஸ், இந்த கிரவுண்ட்ஸ், ஃபேக்ட்ரிஸ் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ இந்த லாகின் வந்து என்ன கமெண்ட் பண்ணுறாருன்னா, இப்போ இந்த ஃப்ரீடம்லாம் போயிருச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அதாவது என்னென்னா, இப்போ இவங்க வந்து புதுசாக வந்து கல்யாணம் ஆகியிருக்காங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த பையனாக இருந்தாலும் சரி, அந்த பொண்ணாக இருந்தாலுமே சரி, ஃப்ரீடமாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து பண்ணுவாங்க. பட் இப்போ இவங்க என்ன ஆகிட்டாங்க, கல்யாணம் ஆகிறதுனால அவங்களுக்கு பிடிச்சதோ அந்த ஃப்ரீடம் வந்து போயிடுச்சுன்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறாரு. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து அன்மேரிடு, அன்மேரிட்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி எங்கே வேணால் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம், அவருக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. பட் இந்த வெட்டிங் கப்பல்ஸுக்கு வந்து ஃப்ரீடம் இல்லையன்ற மாதிரி நினைக்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, என்ன இந்த கண்டிப்பாக எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாதிரி ஒரு தாட் வந்து இவருக்கு இருக்குது. ஏன்னா இந்த ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் தான் இருந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜும் பண்ணிக்கல, இவர் நிறைய கேர்ள்ஸோட ரிலேஷன்ஷிப் இருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா லண்டனுக்கு வரும்போது எல்லோருமே வந்து இறங்க போகிறாங்க. இப்போ இந்த ரைட்டர் வந்து நினச்சிட்டு இருக்காரு, எதுக்காக எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா, இதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா பண்ணுறாருன்னா அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ட்ரெயின் வந்து லண்டனை ரீச் பண்ணிடுச்சு. அந்த கப்புள்ஸ் எல்லோருமே என்ன பண்ணுறாங்கன்னா காரில் ஏறி அவங்க எங்கெங்கே போகணும்னு நினைக்கிறாங்களோ, அதாவது அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதோடு இந்த போம் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த போமில் ரைட்டர் வந்து என்ன தான் சொல்ல விரும்புகிறாருன்னா, மேரேஜ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், என்ன தான் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் பே பண்ணணும், அமௌண்ட்டை பே பண்ணணும்னு சொன்னாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வருஷத்தில் அந்த வருஷத்தை ஒரு நாளுக்காக எதிர்பார்த்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாங்க. என்ன தான் எவ்வளோ தடைகள் இருந்தாலுமே, எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலுமே, சில பேர் வீட்டில் வந்து பணம் இருக்காது, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இருந்தாலுமே வெயிட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ராமாஸ், நாவல்ஸ், போய்ட்ரி, ஃபிக்ஷன், டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் அண்ட் வாட்சிங். ஹவ் எ நைஸ் டே.